இந்த வார்த்தை நான் கேட்கணுமா? ஆமா, இந்த வார்த்தை அவ கேட்கணுமா? பாதகத்தி என்ன செய்ய அம்மா நாகக்கண்ணி, அதனால என்ன 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 ஒரு பிள்ளையிலே சொல்லி ஆமையா நாகமுடைய அரசனை இழைத்து சரி நாகை கண்ணை பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் நான் தானே மலடா. ஆமா ஆமா ஆமா, நான் வச்ச பொருள் இல்லாமா இப்படியாக நானா மலடு நினைச்சேன். நான்தான் குழந்தை இல்லாத பாதகத்தின்னு நினைச்சேன். கரிகரே வந்த எங்காயிலே கையே அந்த பிள்ளை இல்லை அதனால ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி மன வருத்தம் கொண்டு பேசும் போறி மன வருத்தத்தோடு பேசுகின்றான். இப்பத்துக்கு இருந்தாலும் ஒண்ணு இல்ல, இல்லட்டாலும் ஒண்ணு இல்ல. சரி, ஒரு காலம் இருக்கு. ஆமா ஆமா, இந்த வருஷத்துல நமக்கு இல்லைன்னு சொன்னா சரி சரி, நமக்குன்னு ஒரு காலம்னா எந்த காலம் அது? நமக்கு பாம்பு ஷேடை தூரான ஒரு வரப்பிரசாதம். ஒரு வரப்பிரசாதம் அல்லவா? கல்யாணம் முடிஞ்சு சரி, அதாவது 3 வருஷம் தான் இருக்கும். ஆமா ஆமா, 4 பிள்ளைக்கு தாயா இருப்பா. 3 வருஷத்துல 4 பிள்ளைக்கு தாயி
ஏன் ஒரு புள்ள கூட கூட்டிட்டு வந்துட்டா? அப்படி இல்ல, அப்படி இல்லம்மா. அதாவது லக்கி, சரி அன்லக்கி. ஆமா, அன்லக்கி அடிச்சு கிடந்திருக்கு அந்த பிள்ளை. ஆமா, ரெட்ட ரெட்ட பிள்ளைகள். ஓ, ரெட்ட ரெட்ட குழந்தைகள். இவா கல்யாணம் முடிச்சு சரி 15 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா, 15 வருஷம் ஆச்சு. போவாத கோயில் இல்ல, சரி கும்பிடாத தெய்வம் இல்ல. ஆமா, கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி காலையில வருகிறா. ஆண்டவருடைய சோதனை. அதனால என்ன என்ன என்ன, நாகராஜ மன்னனை இழைத்தோர் ஆகிக்கண்ணை வெண்கொடியானவள், நாகக்கண்ணி வெண்கொடியானவள், ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே அம்மையா இல்லாதவர்களுக்கு சரி கொஞ்சம் தான தர்மம் செய்யலாம்ல. ஆமா, தான தர்மம் செய்தாவாச்சும் நமக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, சொன்னால என்ன செய்யணும்? சரி, அப்ப எப்படி செய்தார்கள் தெரியுமா? எப்படி அம்மா செய்கிறார்கள்? அதனால அவங்க நாராயணன், அப்ப நாராயணனே துணை அப்படின்னு சொல்லி சரி ஆண்டவன் பகவானை நோக்கி, பகவானை நோக்கி அல்லும் பகலும் சரி 60 நாளிகை, 60 நாளில் ஊன் உறக்கம் இல்லாம. ஆமா, உறக்கமே இல்ல, அண்ண ஆகாரம் இல்லாம அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே புசித்தார். அப்படி அவர்கள் தவம் இருக்க, தவம் இருக்க ஆரி வெள்ளி கைலாச பருவரத்தில் என்ன என்னையா பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா ஆமா, பிரச்சனை இல்லாத வீடு இருக்கா? வீடு இருந்தா சண்டை இருக்கும். ஆமா, வீடுன்னு இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவு இருந்தா தான் நல்லா இருக்கும். சில வீட்டுல செவத்துக்களே தெரியும். ஆமா, ஒரு சில வீட்டுல 4 செவத்துக்கள் இருக்கும். ஆமா, மாறி மாறி வயது கிட திட்டு கிட வஞ்சு கிட எல்லாம் இருக்கும். சரி, ஒரு சில வீட்டுல 4 தெருக்கும் சேர்ந்து கத்துவா சந்திச்சிருக்கும். புரிஜராத்த அடிச்சு விட்டாங்க சரி அப்படின்னு இங்க இருந்து அங்க கத்துவா. அதான் போற பாக்கு சரி இல்லல்ல, பேசாம சரி அவன் 30 புருஷனை அடிச்சு விட்டான் அப்படின்னு. நாளைக்கு காலையில நம்ம அக்கா 100 நாள் வேலைக்கு வருவா. சரி, நேத்தா அவ வீட்டுல சண்டைய கேட்டியோ? அதான பாதகத்தி அடி என்ன மிதி என்ன உதை என்ன? சரி, அந்த அடி எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான். போட்டு தலையில ஒண்ணு கட்டி வெயில் அதுல மம்பட்டி வச்சு நைசா
மம்பட்டிக்கு வலிக்காம அவிலுக்கு வலிக்காம நைஸ் சித்தா சித்தான்னு ரெண்டு வலிப்பு பாதும் பாதும் அக்கடுத்து முடிஞ்சதுக்கு அடுத்து திருப்பி ஒரு கடுங்காப்பி வரும் அக்காவுக்கு. ஆமா திருப்பி வீட்டுக்காரர் அடிச்சு விட்டுருப்பாரு தூக்கு சட்டியில சுவாரு மொங்க ஒரு அடி. சரி அந்த மொங்க அடிக்க கூடிய நேரத்துலதான் அக்கா அப்படி போச்சு இருக்கக்கூடிய வேலையில் கைலாசம் இருட்டா இருக்கும். ஆமா கைலாச வாசல்ல ஒன்னு சத்தியமயம் வேணும் இல்லனா சிவன்மயம் வேணும். ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் இல்லன்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சப்புடு இருக்கும், விருச்சோடி கிடக்கும். பார்வதி என்ன 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 அது மட்டும் இல்ல என்ன என்ன பூலோகத்துல சரி அவங்க அவங்க செய்யக்கூடிய பாவத்திற்கு. ஆமா பாவத்திற்கு தகுந்தபடி கூன் குருடு நொண்டி சப்பாணி வலியவர் சரி எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஆமா எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். அந்த பூலோகத்துல யாரும் குறைஞ்சவங்க கிடையாது இல்ல சரி. அதனால என்ன 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 வாய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன் சரி. ஏன்னா கண்ணனுடைய தங்கச்சி. ஆமா ஆமா ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப இழகிய மனசு. ஆமா ரொம்ப இழகிய மனசுமா தாய் பெண்ணுக்கு. ஆண்களுக்கு அப்படி இல்ல முரட்டு குணம் பிடிச்ச மனசு. அப்படியா? ஆமா சரி. அதனால என்ன 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 உன் வாய் இருக்கு பத்தியா? ஆமா ஆமா அவங்கள வாய் சும்மா அந்த வாழைப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வள 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 வளன்னு பேசிக்கிட்டே வந்துருச்சு. அதனால சரி இந்த அம்பிகை பார்வரா ரேவியானவள் ரேவியானவள் வேண்டாம் பார்வதி. அம்மா பார்வதி என் கூட வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா வரணும் சரி. எந்த வார்த்தையும் பேச மாட்டியா? ஆமா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு படி இலக்கு அவருக்கு ஏன் அவ்வளவு படி இலக்குன்னு கேப்ப. அப்படியா? உனக்கு நான் பதில் சொல்லிடுவேன் சரி. அந்த தாத்தாக்கு படி இழப்ப மறந்துடுவோம்ல. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப ரெண்டு பேர்களையும் எங்க ஐயா வார்கள்? எங்க எங்க அம்மா வருகிறார்கள்? கைலாசம் தாங்கள் கருணை செங்கல்லி பாலோ விட்டார் ஒரு சூறையா மாறையா இருவேறு மனமா
அழகாக வர்றாங்க. சரி, அப்ப பார்வதி சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன என்ன செய்கிறா பாருங்க, போய்கிட்டு இருக்கக்கூடிய ரதத்தை நிப்பாட்டுங்க. ஐயா பகவான நிப்பாட்டுங்க ஐயா. பார்வதி என்ன 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 பார்வதி, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். சரி, இருக்க முடியல பத்தியா, இருக்க முடியாதுல்ல அவளுக்கு தாய்க்கு. சுவாமி என்ன என்ன என்ன, அது யாரு தெரியுதா, யாரு 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 பார்வதி செய்யக்கூடிய தொழில. சரி, தெய்வமா நினைச்சு செய்யணும். ஆமா, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, மதிச்சு செய்யணும். சரி, அப்ப புள்ள என்ன பண்றா? ஆமா ஆமா ஏமா, 15 வயசுக்குள்ள இருக்கு. சரி, அடிக்கொப்பளை இருந்து. சரி, முனிக்கொப்பளை இருந்துட்டு அடிகொப்ப விட்டுதான். ஓ, முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப விட்டுறாய். ஓ முடியுமா, அவனுக்கு எங்க என்ன வேலை பாக்க, என்ன வேலை பாக்குறான், குட்டி மேய்க்கிறான். ஓ, ஆட்டுக்குட்டிக்கு ஓனர். ஆமா, சே அப்பா, ஆட்டுக்குட்டிக்கு ஓனரா இருந்தா ஆடு வச்சா சும்மா அரசனாகலாமே. சரி, அதனால என்ன என்ன என்ன, இவன் முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப விட்டுதானே அடியிருவான் அவன். சரி, ஒரு கல் தட்டினாலும் ஒரு கல் இருந்திருக்கு. சரி, கல்யாணம் முடிச்சு, கல்யாணம் முடிச்சு 3வது மாசம் கூட ஆவல. ஓ, 3வது மாசத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் ஜோடியா பேருக்கு ஒரு கல் தட்டி இருக்கு. சரி, ஏங்க என்னங்க கல் தட்டிருச்சு. சரி, அடப்பே என்னமா கேக்கான். ஆமா ஆமா, ஏய் எலவுமே கல்ல, ஏன் வீட்டமா வரணும்ல கல்ல வந்து தட்டுவா. அதானே அந்த கல்ல பார்த்து அந்த கேள்வி கேக்கான். சனியம் முடிச்ச கல்லங்க. ஆமா ஆமா, உயிர் இல்லாத கல்ல பார்த்து அந்த கேள்வி கேக்காரு. அதே தியேட்டர். சரி, அதே ஒண்டாட்டி. சரி, 4 பிள்ளைக்கு தாய். ஓ, 4 பிள்ளைக்கு தாயா இருக்காவே. அதே கல்லு ஏத்திட்ட, கொஞ்சம் வேறுபாடு இருக்குல்ல. கட்டி சீக்கிரமா ஏன். சரி, ஏங்க என்னம்மா கல்லு தட்டிருச்சு. சரி, அட அரிய கட்ட மூரியே, என்ன என்ன சனிய முடிச்சவள, என்ன என்னங்க என்னலாம் கேக்காம பாரு. ஆமா ஆமா, அப்பம் புதுசா இருந்துச்சு, இப்பம் பழசாயிடுச்சு. கல்யாணம் அண்ணோடனே கருப்டி. சரி, 4 பிள்ளைய கண்டவனே, என்ன 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 வேப்பம் காயா கசக்கு. எங்க சினிமாக்கு போகமா? அதான் நைசா சொரிஞ்சுகிட்டே கேப்பாவள. அப்படா, எங்க சினிமாக்கு போகமா? சரி, உங்க அப்ப டீ வாங்கி கொடுத்துருக்க பாரு, கலங்க டீ வேலை பாரு, நல்லா இருக்கு. அப்படா, அதனால என்ன என்ன என்ன, அப்ப நான் என்ன செய்தார் தெரியுமா? என்ன என்ன செய்கிறார்கள் பாருங்க அம்மா. இருந்து பயணம் ஆகி எங்கே எங்கே வர்றாங்க.
என்ன காரணம் சுவாமி?
அதெல்லாம் நமக்கு தேவையில்ல பார்வதி, வா போயிட்டு வரலாம். இல்ல ஆண்டவரே, எது கேட்டாலும் நம்ம குடுக்கணும். பார்வதி நாகமுடைய அரசனோட ஆக கண்ணியை எது கேட்டாலும் குடுக்கலாம். ஆமா ஆமா, அவங்க என்ன வரம் கேட்டாலும் நான் குடுக்க ரெடி தான், தயார் தான். ஆனா ஒண்ணு என்ன என்ன, அதாவது பிள்ளை வரம் கேட்டா கொடுக்க முடியாது. ஓ, குழந்தை வரம், அதாவது இந்த மஞ்சள் சட்டையை போல குழந்தை வரம் கேட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதாரு. முடியையா? என்ன காரணம், என்ன காரணம் சொல்லுங்க. ஒரு காலத்துல சரி, நாகமுடைய அரசன், நாகமுடைய அரசனும் வேடவர் குலத்திலே பிறந்து சரி ஜோடி புறா, ஆமா அணில் புள்ள, ஆமா அணில் புள்ள, கீரி புள்ள, அதாவது வேட்டையாடி சுட்டு சுட்டு தின்றுக்கான். வாய்வே அவனுக்கு இருக்குமா, அவனுக்கு இருக்குமா. இவருக்கு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தால் ஏந்தும் பிள்ளை இல்லை. ஏந்தும் குழந்தைகளையாது பார்வதி, அவரை விடுங்க. சரி, இவ என்ன மாதிரி பெண் தானே, நாகக்கண்ணியோ என்னை போல அவர் பெண் தானே சுவாமி. அப்ப இவளுக்கு கொடுக்கலாம்ல, அவளுக்காவது குடுங்களேமா. அவனை விட சரி, இவ பண்ணுற துரோகம் தாங்க முடியாது. என்ன பாவம் பண்ணிருக்கா? ஒரு காலத்துல சரி, மருத்துவர்களை பெண்ணாக பிறந்து, அப்ப நல்ல காரியம் தானே, மருத்துவர்களை பெண்ணாக பிறந்திருக்கா, கர்ப்பமா இருக்கவள கருகலைச்சிருக்கா. சண்டால பாதகத்தி ஒரு வயிற்று வலிக்கு மாத்திரை தந்தாளா? இல்ல, வயிற்றுக்குள்ள கேமரா விட்டு எல்லாம் பாக்கும், கேட்டா ஏதோ ஸ்கேனு சொல்லுவான். சரி, முட்டைக்கு வச்சுட்டு ஒரு குத்து குத்துதான். அது கொரோனா, அது உள்ள போகுது. சரி, அதானே அன்னைக்கு ஓட்டு குத்திட்டாமா வெள்ளிக்கிழமை, தங்காங்குழிய பிறந்து வச்சு வாய்க்குல ரெண்டு குத்து. சரி, அன்னையோட முடிஞ்சது கதை. அதனால ஆமா, இவாளோ கர்ப்பமா இருக்கவள கருகடிச்சிருக்கா, நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கு பிள்ளை கொடுக்கணும். அவளுக்கும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் வேந்தும் குழந்தை கிடையாது அல்லவா? இல்ல. சரி, அதனால என்ன என்ன போயிட்டே இருப்போம். சரி, எல்லா ஆண்டவரை என்ன என்னப்பா பார்வதி, வரம் கொடுத்தா தான் அவங்க கூட வருவேன். ஆமா, குழந்தை வரம் கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் அவங்க கூட கைலாச வாசலுக்கு வருவேன் ஐயா. இல்லனா இந்த இடத்தை விட்டு நான் அகல மாட்டேன். சரி, யாரு தங்கச்சி? ஆமா ஆமா, பிடிவாதம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும், ரொம்ப ரொம்ப இருக்கும். ஆமா, பெண்ணா பிறந்தாச்சு சொன்னாலே கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். வேற மாய கண்ணனோட தங்கை அல்லவா? ஆமா ஆமா, சச்சேனும் குறையாது அல்லவா? சரி சரி, அதனால இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள், தேவியானவள் ஆண்டவன் இடத்திலே அப்படியே பிடிவாதம் பிடிக்கா. சரி, பிடிவாதம் பிடிச்ச உடனே, ஆமா ஆமா, பிடிவாதம் பிடிக்கிற நாகக்கண்ணி அம்மா சக்தியுடைய அம்சத்திலே எட்டு பரல் பிறக்கணும். சரி, அப்பந்தா பார்த்தாரு. ஆமா அம்மா, புள்ள இல்ல, புள்ள இல்ல. சரி, சித்திரபுத்திர நயினார் இருக்காரு. ஆமா, நயினார வரவழைக்கணும். அவர் யாரு? ஆமா, அவர்கிட்டதான் உங்க கணக்கு என் கணக்கு. சரி, ஆமா, பக்கத்து வீட்டாக்கா எப்ப பீடி கடைக்கு போவான்னு எல்லாரும் கணக்கும் அவர்கிட்டதான் இருக்கு. எல்லாருடைய தலையெழுத்தும் அவர்கிட்டதான் இருக்கு. சரி, ஏட்டின் பிரகாரம் படி இருக்கா இல்லையான்னு இருக்குதா, இருவருக்கும் இல்லை என்றால் பார்க்க வேண்டும் அல்லவா? சித்திரபுத்திரன் வரவழைத்து வரவழைத்து ஏட்டின் பிரகாரம் படி பார்த்தார்கள். சரி, 1338வது பக்கம். ஆமா ஆமா, 38வது பக்கம். ஒரட்டி பாக்க. சரி, எழுத்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? கரையா முடிச்சிருக்கு. சரி, மங்கி இருக்கு. ஆமா ஆமா, இல்லங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு. ஆமா, மத்த வார்த்தைகளா இருக்கு, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கங்கிற வார்த்தைலாம் இல்ல. இல்ல, ஆமா, இல்லங்கிற வார்த்தை மட்டும் தெளிவா இருக்கு. ஆமா, குழந்தை வரம் கிடையாதுங்கிறத மட்டும் தெளிவா இருக்குது அல்லவா? ஆமா. சரி, அதனால என்னையா, அப்ப புள்ள வர வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நம்ம கிட்ட தான் கொடுத்தே ஆகணும். சரி, அப்ப பார்வதி பிடிவாரம் முடிக்க, சரி, உன்னுடைய அம்சத்திலே எட்டு பரல் பிறக்கணும். எட்டு பரல் பிறக்க வேண்டும் அல்லவா பார்வதி? சக்தியுடைய அம்சத்திலே பரல் பிறந்தா, சரி, மச்சரிஷி வனத்திலே, ஆமா ஆமா ஆமா, மகிடா சூரனை சங்காரம் செய்வதற்காக மாகாளி பத்ரகாளியாகவே பிறக்கலாம். மாகாளியாக வந்து பிறக்கணும் அல்லவா? என் தாயாகப்பட்ட பத்ரகாளி தீய சூரனை அழிப்பதற்கு உப்பிடாரியா பிறக்கணும். என் தாய் உப்பிடாரி வந்து பிறக்கணும். அசுரனை அழிப்பதற்கு அஷ்ட எட்டு காளியாக பிறக்கணும். ஆமாம்மா. அப்படின்னா சரி, புள்ள வரம் கொடுக்கலாம். ஆமா, குழந்தை வரம் கொடுக்கலாம் பார்வதி. இல்லனா முடியாது. முடியாதல்லவா, முடியாதல்லவா? எட்டு வரல்களையும் ஆண்டவன் கொடுத்த உடனே, சரி அம்மா பார்வதி, என்ன என்னையா, ஆண்டவனை நினைத்து கொடுத்தார். சரி, எட்டு வரல்களையும் வாங்கி உண்டு ஏ
சிவபெருமான் நாகமுடைய அரசனை அழைத்து கொண்டு வாடாக வாழாக ராஜா என்னப்பா வேணும் ஐயா பகவானே ஐயா ஆண்டவனே பகவானே என்ன என்ன நாகராஜா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஈராறு பன்னிரண்டு வருட காலம் அல்லவா ஒரே ஒரு பிள்ளைக்கு பன்னெண்டு வருஷம் சரி அன்னாகாரத்தை வருத்தி ஆகாரத்தை வருத்தன் அல்லவா உறக்கத்தை மறந்து அம்மா பன்னெண்டு வருஷமா சாப்பிடல எங்க கண்ணெல்லாம் பாரு குழி விழுந்து கிடக்கு அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே உசித்தேன் சரி அதனால என்ன எனக்கு புள்ள வரணும் குழந்தை வர வேண்டும் அல்லவா பகவானே எத்தனை புள்ள வேணும் ஆமா ஆமா நீங்க ஒன்னே ஒன்னு தந்தாலும் நான் கருவப்புள்ள கொத்தா வச்சு பாத்துக்கணும் ஐயா ஆண்டவனை என்ன என்னம்மா எனக்கு பிள்ளை வர வேணும் ஒன்றே செய்து பன்னெண்டு வருஷம் தவ இருந்தியா ஆமா ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக பின்னால இருக்காரு பாரு உடுக்குகாரு அவரே போல ஒரே ஒரு குழந்தைக்காக ஈராறு பன்னிரண்டு வருட காலம் அவன் புள்ள இல்லன்னு கோயில் கோயில அணைஞ்சிருக்கான் ஆமா நானும் என் நானும் என் வீட்டம்மா நாகக்கண்ணியும் தவ இருக்கும் பகவான சரி ஐயா ஒரே வருஷத்துல சரி ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல ஒரே வாரத்துல சரி ஒரே நாளையில சரி எனக்கும் போதுமா இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் போங்க சும்மா ரகரகமா இருக்கும் சேலைய பிடிச்ச கிடையாது ஆண்டவன் பகவான் சொன்ன பொழுது நம்ம
தவை இருந்த நான் உனக்கு எட்டு புள்ள தரேன். என்ன குழந்தைகள்? பெண் குழந்தை. ஆமா ஆமா, பெண் குழந்தைகள் அப்பா. பெண்களை பெருத்தகளை. ஆமா, போற ஊர்லாம் நீங்களும் சொல்லுவீங்களா அக்கா? ஆண்களை அப்பப்பா போயிட்டே இருப்பாங்க, வாய திறந்து எட்டு மலத்துக்கு சொல்லுவீங்க, பெண்களை பெருத்தகளை, பெண்களை பெருத்தகளைன்னு. ஆமா, இந்த கீழே கடையை நன்னகர்ல பாத்தீங்களா? சரி, பெண்களை எங்க போச்சுன்னே தெரியலையே. இன்னும் முன்னு என்ன கூட்டம் என்ன நேரம் அழகா மனத்துச்சு. சரி, மல்லிய பூவும் செவ்வாது வாசனையும் புது புடவை வாசனையும். சரி, இப்ப மணக்கு பார் ஒரே விஷிக்கு பிராந்தியா. காரணம் என்ன? ஆண்வாட சுத்தி நிக்கி அனல் கூட நம்மள அண்டாது, அப்படி இருக்கு. சரி சரி, அண்ணா சாஞ்சிட்டாரு, அதனால ஒரு ஒடியா வரத்தானே செய்து. இந்த மூதையை மட்டும் எங்க போனாலும் போவே மாட்டாம்மா, சோறு சாப்பிட்டா போதும். சரி அக்கா, எங்க இருந்து அவரும் தெரியுது, வாய பழந்த ஒண்ணமா வந்துரும், உறக்க இல்லாத முடிச்சிருக்கு, சிக்கு பிடிச்சிரும். அதுக்குன்னு 24 மணி நேரமும் உறங்க கூடாது பாத்துக்கங்க. அள்ளவோட. ஆமா, எந்த நேரத்துல கூட்டு வந்தாம்னு தெரியல. ஆமா, பாதகத்தி வந்த நேரத்துல இருந்து தூங்குதாலும் மாமியாட்ட ஏச்சு விழும் அல்லவா? அப்பா பெட்டு கட்டில் வாங்கியிருக்கான், தேக்கு மரத்துல கட்டில் செஞ்சு கொடுத்துருக்கான் பாத்துக்க. வந்த நேரத்துல இருந்து தூங்கியே கெடுக்க வந்துட்டான். அவாட்டு உறங்குதா? சரி, உறக்க இல்லன்னா நோய் வந்துரும். ஆமா, நோய் வரத்தானே செய்யும். அதனால என்னையா எட்டு பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா ஆமா, எட்டு குழந்தைகள் அழகான பெண் குழந்தைகள் கொடுக்கறதுன்னு சொன்னதுதான். இப்படி இவர்கள் இங்க இருக்கும் போரில் கிரி கிரி என்றால் ஏழு கிரி. அது ஏழு கிரி அல்லவா? அது என்ன கிரி? என்ன என்ன கிரி அம்மா? அனாஷ்ட கிரி, அஜஸ்ட கிரி, அருணகிரி, உடயகிரி, என்ன பாரு யோகா வரும். ஒருத்தன் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செலவழிக்கணும் தெரியாது. சரி, காலேஜ் போவான். சரி அம்மா தாய் சத்தி, அவளுக்கு ஒரு செலவு. அப்படி போற பக்கம்லாம் செலவழிச்சு குடும்பத்தை நடுத்தருவுக்கு வர வச்சிருவான். வைக்கப்படாது. அதனால மூத்தவங்க கிட்ட கொடுத்தோம்னு சொன்னா நான் நல்லபடியா பார்த்து வளர்ப்பான்.
வரவே கூடாது. தான் என்று அகந்தம் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. தலைவலி வந்தா போவாது. ஆமா தலைவலி வந்தா பெருமா. ஆமா நான் தான் இந்த உலகத்துல பெரியவன். உலகத்துல என்ன மிஞ்சாத்தாவோட நினைக்க கூடாமா? அப்படி நினைச்சாச்சுன்னாலே அவங்களுக்கு அழிவு நெருங்கி வருதுன்னு அர்த்தம். ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கல்லவா. அப்ப மகிடாசுரன், மகிடாசுரனானவன் சுத்து கோட்டை கட்டி இருந்து சாட்சி செய்து வருகிறான். மகிடாசுரனுக்கு எல்லாம் இருக்கு, நிம்மதிங்கிறது இல்ல. ஓ மனுஷனா பிறந்தவனுக்கு நிம்மதியா இருந்தான் சொன்னா தான் வாழ நல்லா இருக்கும். அதான் வேணும். ஆனா மகிடாசுரனுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தையால குழந்தை எல்லாமே இருக்கு. ஏழாவது மாடியில சரி நமக்கு சரி சாக்காடு வரக்கூடாது, நோக்காடு வரக்கூடாது. எக்காலம் வரலாம் நமக்கு இந்த சாக்காடு வரக்கூடாது, நோக்காடு வரக்கூடாது நினைக்க மன்னனாகப்பட்ட மகிடாசுரன். சாகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும், என்ன செய்யணும்? சங்கரன் கோயில் டானிக்கு தான் அடிக்கணும். இப்படி சொல்லியிருந்தேனா ஒரு முழுக்க வேண்டி வந்திருப்பா வரும்போது. நமக்கு ஊர் பக்கம் இல்ல. ஆனா மகிடாசுரன் ஆமம்மா என்ன நினைத்தேன் தெரியும்? என்ன நினைக்கிறான் பாருங்க. எனக்கு ஒரு நினைப்பு. என்ன? என்ன சுவாமி? ஆண்டவன மாதிரி நானும் சாகாம இருக்கணும். ஓ படைத்த பகவான போல நானும் சாகாம இருக்கணும். யாரு யாரிடம் சொல்லுறா? மந்திரியிடம் சொல்லுகிறான். ஒரு மன்னனுக்கு வாக்கிய வேண்டும். ஒரு மன்னனுக்கு வாக்கிய வேண்டும். நல்ல மந்திரியானவனும். ஆமா சரி. ஒண்ணு மன வாக்கியணும். ஆமா இல்லனா மனைவி. ஆமா ஒரு புருஷனுக்கு வாக்கியணும் நல்ல பொண்டாட்டியும். ஆமா ஆமா ஒரு அம்மாவுக்கு வாக்கியணும் நல்ல பிள்ளையாவும். எங்க அம்மா தினந்தோறும் சொல்லி அழகும். என்ன காலையில எந்திக்கும் போதே ஒரு வேத வாக்கு சொல்லும். வந்ததும் சரியில்லை, பாதகத்தி வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லும். அப்படின்னா என்னது? வந்ததுன்னா யாரு? எங்க அப்பா. சரி. வாச்சதுன்னா யாரு? எங்க நானும் எங்க அக்காவும் என் தங்கச்சியும். எங்க அம்மா தினந்தோறும் சொல்லும். வந்ததும் சரியில்லை, எந்த நேரத்துல வேணா கூட்டு வந்தோம் தெரியல. தினந்தோறும் அழுத வண்ணமா இருக்கேன். எந்த நேரத்துல இதை பெத்தெடுத்தோம்னு தெரியல. சரி தினந்தோறும் இது பாடு தாங்க முடியலன்னு சொல்லும். சொல்ல. ஆமா அதனால என்ன? என்னையா மந்திரியை வரவழைத்து அதாவது தவ இருக்கிறோம்னா சும்மா இருக்க முடியுமா? என்ன செய்யணும், என்ன செய்யணும்? மூன்று ஆசையே வெறுக்கணும். ஆமா மந்திரிட்ட கேக்குறான் அந்த மகிடாசுரன். ஆமா எப்பா நான் சாகாம இருக்கணும். சரி சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வர வாங்கணும். ஆமா ஆமா பகவானை நினைத்து பகவானிடம் வர வாங்கினீங்கன்னு சொன்னா நீங்களும் பகவானை போல சாகாம இருக்கலாம்னு சொல்லி. சரி நல்ல யோசனை சொல்லுகிறான் மந்திரியானவன். அப்ப மூன்று ஆசையை வெறுக்கணும். என்ன என்ன ஆசையம்மா வெறுக்கணும்? மண் ஆசை. சரி பொன் ஆசை. பொன் ஆசை வெறுக்கணும். பெண் ஆசை. ஆமா மண் ஆசைன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு இடம் வேணும். ஏ மாப்பிள்ளாது ஏன் இடம்?
உலகத்துல நிம்மதியா வாழலாம். எனக்கு வயசு 22, என்ன எத்தனையோ ஆம்பளை செட்ல கொடாடிக்க கூப்பிடுதாங்க. ஆமாடா, அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்க போனோம்னு சொன்னா சரி, விடிய காலம் 11-12 மணி வரை படிக்கணும். மாறி மாறி அண்ணாவி ஆம்பளையாளு, இருக்க சாயண்டுக்காரரும் ஆம்பளையாளு. சரி, பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா குடுக்குக்காரு தாடி வளர்ந்து இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காரு. சரி, அவரை பார்த்தோம்னு சொன்னா அவகப்படுத்தா இருக்காரு. மாறி மாறி ஒரே ஆண் வடையா இருக்கு. சரி, எப்ப எப்ப தூக்கம் வரும்னே தெரிய மாட்டேங்கி. அதான உங்க ஷெட்டுக்கு வந்தோம்னு நினைச்சுக்கங்களேன். சரி, விடிய விடிய சிரிக்கலாம், விடிஞ்ச கெடுத்து சிரிக்கலாம், அப்படி இருக்கு. தூக்கங்கிறதே கண்ணுல தெரியல. சரி, ஆமா, இந்த பெண் ஆசையை வெறுத்தாச்சுன்னு சொன்னா நல்லபடியா தவ இருக்கலாம். ஆமா, அவ மூன்று ஆசை வெறுத்தாள். ஆசைகளை வெறுத்தா சூரனானவன், ஆசையை வெறுத்தாள் அரசனாகலாம். முகத்தை வெறுத்தாள் முனிவனாகலாம் அல்லவா. மூன்றையும் முற்றிலும் மறக்கலாம். ஆமா, முற்றிலும் சிறந்த முனிவனாகலாம். ருசிய மறந்தவர் ரிசி. சரி, ருசி இல்லாம திங்கடா. ஆமா, ருசி இல்லாம திங்க முடியுமா? மந்திரி, என்ன என்ன சுவாமி? நான் போயிட்டு வரேன். சரி, நீதான் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கணும், எல்லாத்தையும். அதான், ஆமா, சொத்து சுகம். சரி, நான் கட்டிருக்கேன் என் மனைவி, நான் பெத்திருக்கேன் என் பிள்ளைய. சரி, நல்லபடியா பாத்துருக்கப்பா மந்திரி. சரி, பரவாயில்ல. மந்திரி எப்போ எப்பவுமே இருக்கான். இதை அவன் அண்ணன்டையும் குடுத்துட்டு போலாம், தம்பிட்டையும் குடுத்துட்டு போலாம். அவன் அண்ணன் கிட்ட குடுத்துருக்க முடியாதானே. அண்ணன் என்ன நினைக்க, அண்ணன் எப்ப போவா தின்ன எப்ப காலியாகும்னு அண்ணங்காரன் நினைக்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியா நினைக்கான், தம்பி பொண்டாட்டியா தாம் பொண்டாட்டியா நினைக்கான். அப்படி நினைக்க கூடாது. நான் அப்படி கிடையாமா. இல்ல, எனக்கு அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, தம்பி என் பூரச, என் தம்பி பொண்டாட்டி என் தாய் மாதிரி நினைப்பேன். வீட்டுல இருக்க வேண்டியதான. வீட்டுல தவா இருப்பாமா.
வீட்டம்மா காலையில ஒண்ணு போட்டிருக்கா பாத்துக்கங்க. என்னது? ஆமா, பெண்ணா பிறந்தவனா கொலுசு போட்டா அழகா இருக்கும். ஆமா, இவ கட்டிருக்கா காலையில கச்ச. சரி, நாலு மூணு மூணு சலங்க வச்சு கட்டிருக்கா பாத்துக்க. அங்க எங்கேயும் நடந்து வந்தான்னு சொன்னா சும்மா சில்லு சில்லுன்னு சவுண்ட் கேக்கு. சரி, அதுல சிந்தனை பூரா எங்க போகுது? சிதறும். அவ வீட்டம்மா கண்ட கரண்ட காலுக்கு தான் போகுது. அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே ஊசித்தார். சரி, ஒரு வருடமா ரெண்டு வருடமா எத்தனை வருடம் அம்மா? ஈராறு பன்னிரண்டு வருடம் தோயிருக்கு சொல்லி ஆள் என்று சொல்லு. சென்னி மகிடாசுரன் எப்படி இருக்கோம் பாருங்களேன். எப்படி எப்படி அம்மா? அங்க ஆயிரம் கோயில போய் தம்பதியா நின்று. ஆமா, கோயில போய் நானும் உடுக்குக்காரன் போக கூடாது. நானும் என் வீட்டம்மாவும் தம்பதியா போய் நின்னோம்னு சொன்னா சாமியாடி ஹைட்ட. ஆமா, ஆத்தா பத்திரகாளி வருவா புடி திருநார முந்தானகாமி. ஆமா, கூடாது கூடாது கூடாது
அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பிள்ளை. ஆமா ஆமா, தப்புடா பொம்பளை பிள்ளை, தப்புடா பொம்பளை பிள்ளை. ஆமா, என்ன குழந்தைன்னு இருக்கு, ஆத்தா புண்ணியத்துல எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அதான் எலுமிச்சம்பழம். சரி, அதுக்கு வைக்காம பாரு. என்ன வைக்கிறான்? கோழி முட்டை. ஆமா, கரு இல்லாம உரியறாது அல்லவா, அதனால கோழி முட்டையை கொண்டு வந்து வைக்கிறான். அம்மா சரி, ஏன்னா என்ன இந்த பாரு, என்ன பத்ரகாளி அம்மன் கோயில்ல காப்பு கட்டி விரதம் எப்படி இருக்காங்க. அழகா இருக்காங்க. ஒரு வாரமா 40 நாளான் தெரியல. ஆமா ஆமா, எத்தனை நாள். பருப்பு எல்லாம் வெறுப்பா இருக்கும். சரி, ரசம் விஷமா இருக்கும். ரசம் எல்லாம் விஷமா இருக்கும் அல்லவா. அடுத்து புதன்கிழமை. சரி, சும்மா செம்மையா பிடிச்சிருவாங்க. ஒரு விடி இருக்கு புதன்கிழமை, வந்துருங்க. ஆமா, நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, சாட்டு பேர் வரும். அதனால சரி, இந்த மகிடா அசுரன் தவம் எப்படியா இருக்கிறது, எப்படி அம்மா இருக்கிறது. காசி நல்ல வளர்ந்த ஒரு வருஷம் இல்ல இரு வருடம் அல்ல, 12 வருட காலமாக தவம் இருக்கிறனல்லவா. மன்னனாகப்பட்ட மகிடாசுரனானவன். அம்மா சரி, அதனால என்ன 12 வருஷம். சரி, அவன் இருக்கக்கூடிய தவத்தை வாரு. ஆமா, எப்படி இருக்கு தாண்டவ ஆடுதான். அதான் மறைச்சிட்டிய. அவ எப்படி தவம் இருந்தான் தெரியுங்க? எப்படி அம்மா தவம் இருக்கிறான்? அதாவது 21 குச்சிகளை எடுத்து போடுறான். சரி, ஏன் என்ன, இதுக்காக எதற்காக? கோயில வந்து சரி ஓமகுண்ட வளர்ப்பாங்க. ஆமா, கோயில் புதுசா கட்டாங்கன்னு சொன்னா ஓமகுண்ட வளர்ப்பாங்க. கோயில் நல்லா இருக்கும், கோயில வச்சு மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆமா, கோயில் நல்லா இருக்கும், கோயில வச்சு இந்த கீழே கடைய நன்னகரம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஓமகுண்ட வளர்ப்பார்கள். சரி சரி, 12 வருஷம் இவன் தவம் இருக்கான் பாத்தியா. ஆமா ஆமா, அந்த காலத்துல சிற்பி சரி கடலுக்குள்ள போய் ஐயர் எடுத்துட்டு வருவாரு. ஆமா, சிற்பியை கடலுக்குள்ள போய் எட்டு வந்து அதை வச்சு ஓமகட்ட வளர்க்கறது அந்த காலத்து வழக்கம். இப்ப கடலுக்குள்ள ஐயர் போனா நம்ம தான் தேடி போனோம். அவர் இங்க ஒரு கிலோ அந்த அரிசி பேச்சு விட்டு எப்போ எப்போன்னு இருக்காரு. அதனால சரி, அவ என்னையா குச்சிகள் போடுகிறான் தெரியுமா? என்னம்மா போடுகிறான்? குச்சி அரசி அந்த செய்யக்கூடிய தவமானது எப்படி இருக்கிறது, எப்படி அம்மா இருக்கிறது. அந்த